படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே, படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றிப்பட இயக்குநராக விளங்கிய உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மற்ற நந்தகோபால் அவர்களே, உளமாற தயாரிப்பாளரை, இயக்குநரை, நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு சில செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள். பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிக்லெட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவா யூ ஏவான்றது வேற. அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்குறாங்களா, பிள்ளைங்க சொல்றத அப்பா அம்மா கேட்குறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாஃப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது. நீங்கள் உதாரணமாக ரம்மி கேம், சூதாட்டம், பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களை அழிச்சிருச்சு போதையில். அதான் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்ப தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளி ஆகி கெட்டு போனாங்க, 20க்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார், தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறார். அது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிற இது. மற்ற அரசியல்கள்லாம் நம்ம டயராக இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்கிருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பில் மனு, ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு கணவன் மனைவியில். அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனால் அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட். இதுவா நம் கலாச்சாரம்? கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போச்சுன்னு இருக்க. அதுக்காக ஒன்று ரெண்டு உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்று, தாய் பாசம், தாய் பாசம், தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க அந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு, பிள்ளைக்கு, இந்த அம்மாவோடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அது ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்கிறான், நாய் வாங்க போகிறேன். அம்மா சொல்கிறாங்க, அப்பா வானப்பா, ஃப்ளாட் வீடுப்பா, வேறு எங்கே கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கங்கே ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவங்க வந்து ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்மா, பாசம் வைப்போம், அதனால் வேண்டாம். அந்த பிள்ளை என்னத்தப்பா சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா போயிடும். சத்தியமா சார், 6 மாதம் ஆச்சு சார், நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார், என்ன சார் கலாச்சாரம், எங்கே போகுது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூமில், மனைவி கணவன் ஒரு ரூமில், பொண்ணு ஒரு ரூமில்,
எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. நாலு பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறான். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு வச்சு நிறைய நடந்தது, நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்றால். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கோம், அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. சாஸ்திரி தேட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பை.